ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்னைக்கு பொங்கல். பொங்கல் அன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் பொங்கல் பொங்குறதுக்கு ரெண்டு பானை வச்சாச்சு. அதாவது ஒன்று சர்க்கரை பொங்கலுக்கும் ஒன்று பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் வச்சுருக்கு. பார்ப்போம். இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இனிமேல் தண்ணி நல்லா காயட்டும், காஞ்சவொடனே நம்ம அரிசிலாம் போட்டுக்கலாம். நான் வந்து அரை கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இங்கேயும் ஒரு அரை கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வெண்பொங்கலுக்கு, ஒன்று வந்து சர்க்கரை பொங்கலுக்கு. நம்ம வந்து அரிசி களைஞ்சி எடுத்துருந்தாச்சு. எண்ணெய் தூக்கி இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அரிசி போட்டு லேசாக கலந்து விட்டுருந்தோம். இனிமே இதுலேயும் நம்ம அரிசி போட்டுடலாம். பருப்பு எல்லாத்தையுமே தட்டி வச்சாச்சு. உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு தட்டி வச்சாச்சாச்சு. இனிமேல் தூக்கி நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கலாம். இந்த சப்பாட்டை வந்து அரிசி பானைக்கு வச்சுருந்தேன், அரிசி வைக்கிட்டுருக்கல. அதை வந்து நல்லா பழுத்துட்டு, இது நம்ம வீட்டில் உள்ளது. சிறுபருப்பும் வறுத்து வச்சு வச்சாச்சு. இதில் வெள்ளமும் இடித்து வச்சுட்டேன். அது அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ நான் போடுறேன். நீங்கள் ஒரு கிலோ போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப இனிப்பு வேண்டாம் அப்படின்ட்டு குறைய முக்கால் கிலோ போடுறோம். அரை கிலோ அரிசினா ஒரு கிலோ வெள்ளம் போட்டுக்கிடுங்க. மண்டை வெள்ளம்னா மண்டை வெள்ளம், அச்சு வெள்ளம்னா அச்சு வெள்ளம் போட்டுக்கிடுங்க. இங்கே வந்து இது வந்து சாதம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இதாவது பொங்கல் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு, வேகட்டும். அடுத்து இதும் அதே மாதிரி பால் பொங்க போது பார்ப்போம். இதில் வந்து பொங்கல் பொங்கி சிந்திடுச்சு. இதாக சிந்தி இருக்கு. அது மாதிரி பின்னாடியும் சிந்திடுச்சு. சரி, ஏன்னா அது நல்லா கொதிக்கட்டும். இந்தா சிந்தி இருக்கு பாருங்கள், பொங்கல் பொங்கி கிழக்கு பக்கமாக பொங்கியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து நம்ம இனிமேல் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இனிமே வறுத்து வச்சிருக்கிற சிறுபருப்பை போட்டுடலாம். போட்டாச்சு, நல்லா வேகட்டும். நல்லா அரிசி நல்லா வெந்துடுச்சு. நம்ம இனிமே வெள்ளம் கரைச்சி வச்சு இடிச்சு வச்சு வச்சிருக்கோம்ல, அந்த வெள்ளை தைக்கிற போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கலந்துடலாம். நல்லா அரிசி வந்து வெந்த பிறகு சாதம், அதாவது வெந்த பிறகு தான் நீங்கள் வெள்ளம் சேருங்க. இல்லை அப்படின்னா அந்த இது வந்து அரிசி மாதிரியே இருக்கும், சாதம் சீக்கிரம் வேகவே செய்யாது. அதனால் பார்த்து நீங்கள் கலந்துக்கிடுங்க. மாதிரி வெள்ளம் நான் சொன்ன அளவு தான், அரை கிலோ அரிசினா ஒரு கிலோ வெள்ளம் போடுங்க. அப்போந்தான் நல்லாயிருக்கும் இனிப்பு. காணாது அப்படி இந்த நீங்கள் குறைச்சி சேர்க்கணுன்னா ஒரு முக்கால் கிலோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் குறைச்சி தான் சேர்த்துருக்கேன். அடுத்து பருப்பு வந்து நம்ம, அதாவது நான் வந்து ஒரு நாளி எடுத்தேன், அதுக்கு காணாளி பருப்பு போட்டிருக்கேன். அதாவது அரை கிலோ எடுத்தேன்னா அதுக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு அரிசி அப்படின்னா கால் கப்பு சிறுபருப்பு போட்டுக்கலாம். இந்த பானையில் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.
பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அது வெண்பொங்கல் நல்லா கொஞ்சம் இதுங்கட்டும். கொஞ்சம் இதுல நம்ம நெய் போட்டு விடுவோம். நெய் போட்டதுல டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம முந்திரி பருப்புலாம் வறுத்து போடணும்ல, அப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். என்ன இதில் கொஞ்சோண்டு இஞ்சி நம்ம துருவி அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்துக்கலாம், துருவி வச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் அடித்து போட்டுக்கலாம். என்ன ஏலக்காய் படியே நம்ம போட்டுருவோம். இஞ்சி ஏலக்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மணமாக இருக்குது. எனவே நம்ம முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து போட்டுறலாம். நான் இதில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இதை வறுத்து எடுத்துட்டு நம்ம அடுத்து கிஸ்மிஸ் பழம் வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கு, என்ன கிஸ்மிஸ் பழமும் வறுத்து கொட்டிடலாம். நம்ம நல்லா கலந்துடலாம். நம்ம சர்க்கரை பொங்கலும் வச்சாச்சு. அவ்வளோன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் வெண்பொங்கலும் வச்சாச்சு, சர்க்கரை பொங்கலும் வச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. தேங்க்யூ, பாய்.